Hey guys, welcome back to my channel. It's me, Nikki. So, I am going to mask. 14 ஜெனரேஷன்ஸ் யார் முடிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் போக முடியும். அண்ட் இந்த கோவிலில் இருக்கிற ஒரு சன்னிதியில் ஆபத்சஹாயேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஏன் இவருக்கு இந்த பேர் அப்படின்னா, பார்க்கடலுக்கு அடையும் போது வந்த விஷத்தை அவர் வந்து குடிச்சிட்டார். குடிச்சிட்டு அந்த தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார். அது யாருன்னு தெரியுமா? சிவன். சிவனோட பேர் தான் வந்து இங்கே ஆபத்சஹாயேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆலங்குடி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ஃப்ளவர் ரெமெடிஸ் சொல்ல போகிறோம், அதாவது செஸ்னட் பட் அண்ட் சிக்கரி. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃப்ளவர் ரெமெடி தான் பார்க்க போகிறோம், அதாவது செஸ்னட் பட். இந்த செஸ்னட் பட் டைப் ஆஃப் பீப்புளெலாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெமெடிஸ் கொடுத்தோன்னா அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா கூட செஸ்னட் பட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், டல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெலாம் இந்த செஸ்னட் பட் கொடுக்கலாம். இந்த 10th எக்ஸாம், 12th எக்ஸாம் அப்படிலாம் வருதுல, அதிலெல்லாம் நம்ம நிறைய ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த செஸ்னட் பட் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் செஸ்னட் பட் பற்றி. இப்போ நான் அடுத்த ஃப்ளவர் ரெமெடி சொல்ல போகிறேன், அதாவது சிக்கரி. சிக்கரி டைப் ஆஃப் பீப்புள் ரொம்ப பட்ஜெட்டிங்காக இருப்பாங்க. அண்ட் இவங்க ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பொசசிவ்னஸ். அண்ட் இந்த டைப் ஆஃப் பீப்புளெலாம் வந்து இப்போது ஒரு ஹோட்டல் போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு ஹோட்டல் போகிறோம்னா அந்த ஹோட்டலில் எதாவது ஃப்ரீயாக திங்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரஷ்ஷு, சோப்பு இந்த மாதிரி எதாவது ஃப்ரீ திங்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம எதாவது லோன் வாங்கணும், இல்லைன்னா நம்ம யாருக்கா லோன் கொடுத்துருக்கோம் அவங்க இன்னும் தரலை அப்படின்னா இந்த சிக்கரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு சீக்கிரத்திலே கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சிக்கரி ரெமெடிஸ் யூஸ் பண்ணால் இவங்க ஓவர் பொசசிவாக தான் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஹோட்டலுக்கு போய் ஃப்ரீ திங்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, இந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க. நான் பட்ஜெட்டிங்னு ஒன்று சொன்னேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத கடைசியில் எவ்வளோ காசு இதுவாக இருக்குது, இதுக்கு எவ்வளோ காசாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பட்ஜெட் போடுவாங்க. அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சிக்கரை பற்றி. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோ வரும் வரை ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஐடியாஸை சொல்லுங்கள். பாய்.